குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் ஆண்டி மடம் மாணிக்கமூர்த்தி சுவாமிகள் இவற்ற ஒரு விவசாயி வராரு இறந்த ஆட்டை எடுத்துன்னு வராரு மாணிக்கமூர்த்தி சுவாமிகளை பிடிக்காதவங்க அவர்கிட்ட போய் சொன்னால் உயிர் கொடுத்துருவார்னு சும்மா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க சுவாமிகள் என்ன பண்ணுறார் ஒரு பதிகம் பாடி நீரை எடுத்து அந்த ஆட்டின் மேலே தெளிக்கிறார் அந்த ஆடு ஏதோ படு எழுந்திருப்பது போல எழுந்திருக்கிறது ஒரு துள்ளலோடு அந்த ஆடானது எழுகிறது இந்த ஆடு உயிருடன் வந்ததை பார்த்த உடனே விவசாயிக்கு நம்ப முடியல அந்த விவசாயியோட கண்களில் ஜலம்புறது சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்றான் சுவாமி இந்த ஆடு தான் என்னோட ஜீவன் சாமி இந்த ஆட்டை உயிர்ப்பிச்சு கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி சாமின்னு சொன்ன உடனே சுவாமிகள் சொல்றாராம் நீ எந்த வழியா வந்தியோ அந்த வழியா போ அப்படிங்கிறான் அந்த வழியாக போகிறார் அந்த ஆசாமிங்க இருக்காங்க அந்த ஆசாமிகளுக்கு தெரியணுங்கிறதுக்கு சுவாமிகள் பண்ணுறார் என்னப்பா ஆட்டை எடுத்துகிட்டு போனேன் ஆடு உயிரோடு இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லைப்பா நீங்கள் தானே சொன்னீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் ஆடுக்கு உயிர் வந்துடுன்னு சொல்லிங்க உயிர் கொடுத்துட்டாரு அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறார் அடுத்து என்ன பண்ணுறாங்களாம் அந்த சுவாமிகளை பிடிக்காதவங்க ஒரு இருபத்தோரு வயசு பையன் ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிற நல்ல அழகான பையன் அந்த பையன்ட்ட சொல்கிறாங்க நீ செத்து போனது போல் நடி நாங்கள் உன்னை தூக்கிட்டு போகிறோம் அந்த சுவாமிகள்கிட்ட போய் சாமி இவன் செத்து போயிட்டான் இவனுக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு சும்மா சொல்லுவோம் அவர் ஏதானு தண்ணியை தெளிப்பர் ஏதானு மந்திரத்தை ஓதுவர் பையன் எழுந்துப்பான் அப்போ சொல்லலாம் இவன் சாகவே இல்லை இவனை நாங்கள் உயிரோடு கொண்டு வந்தோம் என்ன சாமி பித்தலாட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு நினச்சி அவனை படுக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்களாம் சுவாமிகள்கிட்ட போய் அவனை படுக்க வைக்கிறாங்க என்னப்பா அப்படிங்கிற சமீப இறந்துட்டான் இவனுக்கு உயிர் வேணும் நீங்கள் உயிர் பிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க சுவாமிகள் ஜலத்தை எடுத்து பதிகம் பாடி தண்ணி தெளிக்கிறார் ஆ எடுத்துகிட்டு போங்கப்பா இவன் எடுத்துட்டு போகிறாங்க கொஞ்சம் தூரம் போய் எடுத்து வைக்கிறாங்க வச்சுட்டு சாமிகள் நம்ம எப்படி ஏமாத்திட்டோம் பார்த்தியா அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிவிட்டு டேய் எந்திரடா எந்திரடா அப்படின்னு இந்த இருபத்தோரு வயசு பயிரை தட்டுறாங்க எந்திரிக்கல எந்திரிக்கல அவன் இறந்துட்டான் சுவாமிகள்கிட்ட போய் ஒரு பொய் சொன்ன காரணத்தினால் அவர் சொன்ன மந்திரமும் அவர் தெளித்த ஜலமும் அவனோட உயிர் போயிடுச்சு போய் திரும்ப கொண்டு வராங்க சுவாமிகளே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சுடுங்க சாமி இவன் உயிரோடு இருந்தவன் நான் உங்கள் கேட்டால் கொண்டு வந்தோம் எங்களை மன்னிச்சுடுங்க சாமி இவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு சொல்லி மன்றாடி கேட்ட பிறகு அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார ஒரு வண்ணார் இந்த துணிகள்லாம் வெளுப்பவர் வண்ணார்னு சொல்லுவோம் இந்த வண்ணார் என்ன பண்ணுவாங்க ஆற்றங்கரோரமாக பெரிய பெரிய கல்லில் துணிகள்லாம் துவப்பாங்க அந்த காலத்தில் அப்போல்லாம் துணிகள்லாம் அடித்து துவைப்பாங்க ஒரு கல் போகணும் அதுபோல் ஒரு கல் ஒரு க பெரிய கல் இந்த சுவாமிகளுக்கு கொடுக்கணும் அந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு பயன்படுன்னு அந்த கல்லை தூக்கிட்டு வர்றார் ஒரு வண்ணார் அந்த கல்லை எவ்வளோ வெயிட் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்கும் தூக்க முடியல அவர் சொல்கிறான் இந்த அனைத்தும் குருநாதருக்கே உரித்தானது அப்படின்னு மாணிக்கமூர்த்தி சுவாமிகள் நினைக்கிறார் மாணிக்கமூர்த்தி சுவாமிகள் மடத்தில் இருக்கிற போது தன்னோட முதுகில் ஏதோ வெயிட்டு இருக்கிற மாதிரி இப்படி குடிஞ்சே உட்காந்துருக்காரா இந்த வெயிட்டு இவருக்கு வந்துடுச்சு அந்த வண்ணார் உள்ளே வந்துட்டார் மடத்துக்கு வந்து கல்லை இறக்கி வைக்கிறார் அது வரைக்கும் அவருக்கு வெயிட்டுங்கிறதே தெரியலையா ஏதோ சாதாரணமான ஒரு துணியை தூக்கிட்டு வர மாதிரி கொண்டு வந்து அந்த கல்லை இறக்கி வச்சு சுவாமிகளே இது உங்களுக்கு உரித்தானது உங்கள் மடத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரா இப்படி சுவாமிகள் வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற அற்புதங்கள் ஆண்டிமடத்தில் பிரதான சாலை ஆண்டிமடம் வரும் அங்கே இருக்கிற சிவன் கோவிலுக்கு பின்பக்கமாக இந்த மகானுடைய ஜீவசமாதி காணப்படுகிறது இந்த ஜீவசமாதிக்கு இன்றைக்கும் வந்திருந்து இந்த மகானை தொழுது இந்த மகானுக்கு வழிபாடுகளை நடத்தி தங்களது இல்லத்தில் எந்த ஒரு விசேஷம் எந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி என்றாலுமே இவரை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பத்திரிக்கை வச்ச பிறகு தான் அவங்க வீட்டில் மற்ற காரியத்தையே ஆரம்பிக்கிறாங்க இதுபோல ஒரு மகான் நமது தேசத்தில் வாழ்ந்திருக்கார் நமது பிணிகளையெல்லாம் அகற்றியிருக்கிறார் அவர் சொல்கின்ற வார்த்தைகள் அத்தனையும் பலித்திருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் நம்மெல்லாம் வியந்து பார்க்க வேண்டிய ஒன்று இந்த மாணிக்கமூர்த்தி சுவாமிகளுடைய அருளாசிகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் கொள்கிறேன் நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் பொற்காசு சித்தர்னு பேர் பொற்காசு சித்தர் இந்த மகான் எங்கே இருக்காருன்னா குடவாசல் அப்படிங்கிற இடம் கும்பகோணம் திருவாரூர் மார்க்கத்தில் குடவாசல் அந்த குடவாசலில் அமைந்திருக்கிறது இந்த பொற்காசு சித்தரை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்